கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலேயும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் சுகமாயிருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் சுவாசிக்கிறேன். உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத 146 நாம் சில வசனங்களை இந்த காலையிலே நாம் தியானிக்கலாம். சங்கீத 146 முதலாவது 5 வசனத்தை நாம் பார்க்கலாம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவது காரியம், தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒரு அனுபவம். அதுவும் யாரை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபுடைய தேவனை தன்னுடைய தேவனாய் உரிமை பாராட்டுவது, அவரை துணையாக கொண்டிருப்பது, அவர் மேல் நம்பிக்கை வைப்பது. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் தன்னை அழைக்கும் போது இவ்விதமாய் அழைத்தார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற கர்த்தர் என்று சொன்னார். அப்போ யாக்கோபுடைய தேவன் அவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் தேவனாய் நாம் உரிமை பாராட்ட வேண்டியது அவசியம். எபிரேயர்ல சொல்லும்போது தேவன் அவருடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தரை நம்முடைய தேவனாய், நம்முடைய முற்பிதாக்களின் தேவனை என்னுடைய தேவனாய் நான் மாற்றிக்கொள்வது அவசியம். அவர்கள் எல்லாரும் கர்த்தரை எப்படி தங்கள் தேவனாய் ஏற்றுக்கொண்டால் என்றால், கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்தார்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த தேவன் நம்முடைய தேவனாய் நாம் மாற்றிக்கொள்ள நாமும் விசுவாசிக்க வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டியது அவசியம். இங்கே நான் வசனத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவன். அவர் நமக்கு துணையானவர் மட்டுமல்ல, அவர் அவரையே நம்பத்தக்கவராய் நமக்கு அவர் காணப்படுகிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை நம்ப முடியும். ஆபத்து காலமா, இடையூறுகளா, பிரச்சனையா, போராட்டமா, அல்லது நம்முடைய தேவைகளா, எதுவானாலும் கர்த்தரை நாம் தேடுவோமானால் அல்லது அவரின் மேல் நம்பிக்கையை வைப்போமானால் நிச்சயம் நாம் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. எரேமியா 17:7 வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம் பாக்கியவானாய் மாறுவதற்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை, முழு நம்பிக்கை வைக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. இந்த அருமையான சங்கீதத்தில் முதலாவது, அவரை நம்பிக்கொண்டிருப்போமானால் நாம் பாக்கியவான்கள். ஏன் அவரை நம்ப வேண்டும்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்புவதற்கு ஏற்றவரா? இன்றைக்கு மனுஷன் மற்ற மனுஷனை நம்புவதற்கு யோசிக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய காரியம் என்ன என்று சொல்லி அறிந்த பிறகுதான் நம்பிக்கையை வைக்கிறார். அதே போல மனுஷனை அல்ல, நாம்
தேவனை நம்புவதற்கு அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் முதலாவது அறிந்திருப்போமானால் நாம் அவர் மேல் அதிகமான நம்பிக்கையை வைக்க முடியும். முதல் காரியம் வசனத்தில் சொல்கிறது, ஆறாவது வசனத்தில், அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். நாம் நம்புவதற்கு ஏதுவான கர்த்தர் முதலாவது அவர் சிருஷ்டிகராய் காணப்படுகிறார். சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறார். அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறபடினால எல்லாவற்றையும் உண்டாக்கினவராய் இருக்கிறபடினால அவரை நாம் நிச்சயமாய் நாம் நம்பலாம். இரண்டாவது காரியம் அதே வசனத்தில் சொல்கிறது, அவர் உண்மையை என்றென்றைக்கும் காக்கிறவர். அவர் உண்மை உள்ளவர். இதிலே தம்முடைய வாக்கு தத்தங்களிலே அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது தன்னிடத்தில் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 11 வசனம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே ரோமர் 4 வசனத்திலே நாம் பார்க்கலாம், 21 வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழுஞ்சியமாய் நம்பினார். அப்போ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அவர் உண்மையை காக்கிற கர்த்தர். அங்கே நான் வசனத்தில் நான் வாசிக்கிறதான வேளையில் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். 89 33 வசனம், ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல 132 நான் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வசனம், உன் குமாரனின் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்று கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார். அப்போ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆணையிட்டதை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர். அவர் நம்புவதற்கு ஏதுவானவராயிருக்கிறார். 3 காரியம் 146 சங்கீதத்திலே சொல்லும்போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். கர்த்தருடைய செயல்களை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி மனுபுத்திரர் நடுவிலே அவர் செய்கிற கிரியையை நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் மனுபுத்திரனிடத்தில் செய்யும் செய்கையை வந்து என்ன செய்யுங்கள் பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுபுத்திரர் மனுஷர் நடுவில் அவர் செய்கிற கிரியை முதலாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். பார்வோனால் மிகவும் ஒடுக்கப்பட்டதை நான் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். பார்வோன் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று சொல்லி வசனத்திலே நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். வசனத்தை பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம்
முதலாம் அதிகாரம் 13, அங்கே பார்வோன் எவ்வளவாய் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினானோ அவர்கள் அவ்வளவாய் பெருகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஒடுக்கப்பட்டாலும் பெருக்கத்தை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில கொடுக்கிறவராய் காணப்பட்டார். ஆனால் தனி வசனத்தில் வாசிக்கிறோம், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், தேவன் அவர்களை அங்கே எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குறவராய் காணப்பட்டார். அடுத்த காரியம், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஒரு மனுஷனுடைய தேவை ஆகாரம், கத்தர் ஆகாரத்தை கொடுக்கிறார். மூன்றாவது காரியம், கட்டுண்டவர்களை கத்தர் என்ன செய்கிறார், விடுதலை ஆக்குகிறார். நான் வசனத்தில் நாம் பார்க்கும் போது கட்டுண்டவனாய் கிடந்த யோசேப்பை கத்தர் விடுதலை ஆக்கினதை நாம் பார்க்கிறோம். அங்கே வசனம் அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தில் சொல்லும்போது விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7:10, தேவனோ அவனோடே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சங்கீதக்காரனே அவனை குறித்து சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 105 பாருங்கள், 17-18, ஜனங்கள் அவர்களுக்கு முன்னாக ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் கத்தர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற கத்தர். அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு என்று சொல்லப்பட்டதான அந்த மூன்று புருஷரை குறித்து ஆவாசிக்கிறோம், அவர்களை கட்டுண்டவர்களாக அக்கினி சுவாலைக்குள்ளே போட்டார்கள். ஆனால் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், அவர்களோ கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாய் அக்கினி சுவாலைக்குள்ளே அக்கினி சூளைக்குள்ளே உலாவுகிற காட்சியை நான் வசனத்தில் 3 வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதனால் கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலையாக்குறவராய் இருக்கிறார். 3:20, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். கட்டுண்டவர்களாக போட்டார்கள், ஆனால் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் உள்ளாவுகிறவர்களாய் காணப்படுகிறார். அதனால் கத்தர் அவர்கள் கட்டுகளை அறுக்கிறவர். அடுத்த கடைசியை ஒன்றை சொல்கிறேன், நீதிமான்களை கத்தர் சிநேகிக்கிறார். நீதிமான்கள் மேல் அவருடைய சிநேகம் அதிகமாயிருக்கிறது, அவர்கள் மேல் அன்பாயிருக்கிறவராயிருக்கிறார். யார் நீதிமான்களோ அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டார்களோ அவர்களை அவர் அதிகமாய் சிநேகிக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால் இந்த காலை வழியிலே யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தன் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். காரணம், அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், அவர் வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ள தெய்வம், அவர் மனுஷனுக்குரிய வாழ்க்கையில தம்முடைய கிரியைகளை விளங்க செய்கிறவராயிருக்கிறார். அவர் நீதிமான்களை சிநேகிக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்குமானால் நம்முடைய ஜீவிதம் எல்லாரும் ஆசீர்வாதமாய் காணப்படும் என்பதில் யாதொரு சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களை இந்த காலை வழியில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.